हेलो फ्रेंड्स वेलकम टू ऋषि राघव्स किचन नाम इनके पाकपर पाती स्वीट कॉर्न ना उम्मीद से काटपे नम्बर सोले करदा आना नम्बर स्वीट कॉर्नवा अंत स्वीट कॉर्नुंग इत फ्रीजर वह पाती तनि तनिया उदुट्टु वा पल कड़े अब मॉल अदक पाती सूपर मार्केट इंला फ्रीजर वेपा उ ना इपी और काना वांगे अंत काना नंब उपोट ना उपर कॉन् मसाला कॉन् स्वीट कॉन् कटपे वांग एपी से पाला इप्ली नम्ब रेडा उड़चिकल उड़चिटे इोल नम्क अर कलिंग आदानी इप्ली पड़ोना इतल अब नमु क இப்படி நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு மார்க்கெட்லலாம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சதே இருக்கும் உரிச்சு வச்சதே இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீசரில் இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா காணா வாங்கி கூட இந்த மாதிரி ஊத்துட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உப்பிரியாக எடுத்துக்கிறவங்க உரிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை நம்ம ஒரு இட்லி பானையில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவியில் நான் இப்போ ஒரு இட்லி பானையில் அடியில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் வச்சிடாதீங்க இட்லி பானையை எப்படி இட்லி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி இட்லி பானையை வச்சுருங்க மேலே வந்து நம்ம இப்போயும் இட்லி துணி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கீழே அடுக்கில் இட்லி துணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற இந்த காணை இதோடு சேர்த்துடலாங்க சேர்த்து ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேகிறப்பே பார்த்திங்கன்னா அதோடய ஸ்மெல்லு வர்றது தெரியும் அதிலே நல்லா வெந்துருங்க வெந்து இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகும் பாருங்கள் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 15 நிமிஷம் பாருங்கள் இப்போ நம்ம கார்ன் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை கொஞ்சம் அள்ளி நம்ம இப்போ இதில் ஸ்வீட் கார்ன் செஞ்சு கட்டிடுறோம் உங்களுக்கு இப்போ நம்ம இப்போ இதில் ஸ்வீட் கார்ன் செய்ய போகிறோம் பாருங்கள் நம்ம செய்யறதுக்கு இப்போ நம்ம கீ இருந்தால் கீ யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வெண்ணெய் இருந்துச்சுன்னா வெண்ணெய் போட்டுக்கலாங்க நான் இப்போ நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெய் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல தான் நம்ம கடையிலே செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சூடாக சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அது என்ன பேப்பர் கப்பில் இதே அளவு தான் நமக்கு வச்சு கொடுப்பாங்க ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு 25 ரூபீஸ் வரும் இப்போ நம்ம ஒரு காணையை வாங்குறப்போ 3 கான் 50 ரூபாய்க்குலாம் கிடைக்கிது அந்த மாதிரி நம்ம வாங்கி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் கார்னு இது ஸ்வீட் கார்னுங்க ஸ்வீட்டாக இருக்கும் மேக்ஸிமம் ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா ஸ்வீட்டாக தாங்க இருக்கும் நம்ம வாங்குகிற காணை பொறுத்து இருக்குது ஃப்ரீசரில் வச்சதை வாங்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிகமான ஸ்வீட்டாக இருக்கும் அந்த காணா வாங்கி செய்கிறப்போ அதில் கொஞ்சம் ஸ்வீட்லெஸ்ஸாக இருக்கும் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுத்து நம்ம பெப்பர் கார்ன் செஞ்சிடலாம் இப்போ அடுத்து கார்ன் எடுத்தாச்சுங்க இதில் நம்ம இப்போ பெப்பர் கார்ன் செஞ்சு காட்ட போகிறோம் பாருங்கள் பெப்பர்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் காரம் அதிகமாக வாங்கினால ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் இதில் தேவைக்கேற்ப சால்ட்டுங்க கொஞ்சம் சால்ட் இருந்தால் போதும் நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாங்க கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பெப்பர் கார்ன் ரெடிங்க நம்மளோட பெப்பர் கார்னும் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது மசாலா கார்ன் செஞ்சிடலாம் இப்போ மசாலா ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கு நம்ம கார்ன் எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் நம்ம கீ ஆட் பண்ணிக்கிறோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் ஓ மசாலா சில்லி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க சால்ட் வந்து தேவைக்கேற்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கப்போ சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு கொடுங்க கடையில் வாங்குறப்போ 2 மச் ஆஃப் காஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சிங்கன்னா நிறையா பேர் சாப்பிடவும் செய்யலாம் அதிக அளவும் நம்ம செய்ய முடியும் கடையில் வாங்கினா ஒரு பேக் வாங்கினாவே கிட்டத்தட்ட அதுவே நமக்கு 25-30 ஆயிடும் அப்படியே காணோடு வாங்கினீங்கன்னா 35 ரூபீஸ் வேணுமோ நம்ம காணா கூட வேக வச்சு அதில் இதை கீ அப்ளை பண்ணி இதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்
மசாலா கானில் வந்து கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் இருந்தால் கூட நீங்கள் அதை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம், இன்னும் ரொம்ப சுவை தரும். இதோ நம்ம மூணு வகையான கான் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம ஒரு ஸ்வீட் கான், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. பெப்பர் கான் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பெப்பர் கானும் அட்டகாசமாக இருக்குது. இது நம்மளுடைய மசாலா கான். மசாலா கான் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா ஸ்பைஸியாக வேறு லெவலில் இருக்குதுங்க. நம்ம மூணு கானும் இனிமேல் வீட்டிலே செஞ்சிடலாம், கடையில் வாங்க தேவையில்லை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ஸ்வீட் கான் செய்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ரிசி ராகவ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கண்டிப்பாக அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.